எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 18, 19, 20 நவம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. முதல் கேள்வி, 2023 ஆண்டு உலகளாவிய யூனிகார்ன் தரவரிசையில் எந்த நாடு 3 இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா, ஆப்ஷன் டி இந்தியா. 2024 ஆண்டில் ஆசியாவில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்கள் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தை பெற்றது? கொச்சின். நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஷாலோ வாட்டர்கிராஃப்ட் திட்டத்தின் 4வது கப்பல் அம்னி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? தமிழ்நாட்டில் உள்ள காட்டுப்பள்ளி. எந்த ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் டாலராக உயர்த்த தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? 2030. உலகளாவிய தெற்கு நோக்கிய நாடுகளின் சிறப்பு மையமான தக்ஷின் மையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது தெற்கு நோக்கிய நாடுகள் அமைப்பில் இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, சீனா, பிரேசில் நாடுகள் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தாவர சுகாதார மேலாண்மை குறித்த மாநாடு 2023 எங்கு நடைபெற்றது? ஹைதராபாத். 2023 ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? லெய்னனிஸ், மன்னிக்கவும் லேல சே ஜெய்னனிஸ் பாலசியோஸ். நிகரகுவா நாட்டினைச் சேர்ந்த ஜெய்னனிஸ் பாலசியோஸ் 2023 ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றார். இதன் மூலம் நிகரகுவா நாட்டின் முதல் மிஸ் யூனிவர்ஸ் என்ற சிறப்பை செய்னனிஸ் பாலசியோஸ் பெற்றார். ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளின் பாலியல் சுரண்டல் மற்றும் வன்முறையை தடுக்கும் மற்றும் குணப்படுத்துவதற்கான உலக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 18. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒருமைப்பாடு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 19. ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆண்கள் தினம் வேர்ல்ட் மென்ஸ் டே நவம்பர் 19. உலக கழிப்பறை தினம் நவம்பர் 19 கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய குழந்தைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 20. ஒவ்வொரு ஆண்டும் ஆப்பிரிக்கா தொழில் மயமாக்கல் தினம், அதாவது ஆப்பிரிக்கா இண்டஸ்ட்ரியலைசேஷன் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 20. 13வது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? ஆஸ்திரேலியா, அதாவது இந்தியாவின் அகமதாபாத் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதன் மூலம் இந்த கோப்பையை 6வது முறையாக வென்றது. அதாவது ஏற்கனவே 1987, 1999, 2003, 2007, 2015, 2023 மொத்தம் 6 முறை ஆஸ்திரேலிய அணி இந்த உலகக்கோப்பையை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வந்து 2 முறை, 1983, 2011. ஆட்டநாயகன் விருது ஆஸ்திரேலிய அணியின் டிராவியஸ் ஹெட்டுக்கும் தொடர் நாயகன் விருது இந்திய அணி வீரர் விராட் கோலிக்கும் வழங்கப்பட்டது. இந்த தொடரில் அதிக ரன் அடித்த வீரராக விராட் கோலியும் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரராக முகமது சமியும் அதிக சதம் அடித்த வீரராக குவிண்டன் டிகாக்கும் தேர்வு செய்யப்பட்டனர். விராட் கோலி 765 ரன்களும்
முகமது சமி 24 விக்கெட்டும் டி காப் 4 சதங்களும் அடித்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் வெளியிடப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டு கால பாண்டியர் சோழர் காலத்து கல்வெட்டு அத்தாளநல்லூர் அருள்மிகு கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்புக்கு இடையே பாரம்பரிய துணை மருத்துவ திட்டங்களின் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கூகுள் நிறுவனம் மாணவர்கள் மேம்பட்ட ஆன்லைன் பாதுகாப்புடன் கற்றல் அனுபவத்தை மேற்கொள்ள உரையாடல் சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கருவி ஏஐ சாட்போர் அறிமுகம் செய்தது. தென்னை அறுவடை மற்றும் தாவர மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ள தென்னை வளர்ச்சி வாரியம் ஹலோ நாரியல் அழைப்பு மையத்தினை உருவாக்கியது. மெட்ரோ ரயில் நிறுவனம் போன்பே செயலி மூலம் மெட்ரோ பயணச்சீட்டு பெறும் வசதியை தொடங்கியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற வயது முதிர்ந்தோருக்கான 22வது ஆசிய மாஸ்டர் தடகளப் போட்டியில் தமிழகத்தினைச் சேர்ந்த 86 வயதான கே சுப்பிரமணியன் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், மும்முறை தாண்டுதல், ஈட்டியெறிதல் ஆகிய போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெய்ப்பூர் மெழுகு அருங்காட்சியகத்தில் விராட் கோலியின் 50வது சதத்தின் நினைவாக மெழுகு சிலையானது அமைக்கப்பட உள்ளது. 1990-92 காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கியின் 18வது ஆளுநராக செயல்பட்ட எஸ் வெங்கட்ரமணன் தனது 92வது வயதில் காலமானார். 1985ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு வரை மத்திய நிதித்துறை செயலராக பணியாற்றியுள்ளார். கர்நாடகா மாநில அரசின் ஆலோசகராகவும் விளங்கியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஹலால் முத்திரையிட்ட பொருள்கள் விற்பனைக்கு தடை விதித்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு பிறப்பித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை விற்பனை செய்ய மதி சந்தை இணையதளத்தினை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். www.madisandai.com. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 18 நவம்பர் 2023, 19 நவம்பர் 2023 மற்றும் 20 நவம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் ஆனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.